அருமை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மூலிகை தொடர் வரிசையில் இப்போ நம்ம காட்சிப்படுத்தக்கூடிய இந்த மூலிகை தான் பாகற்காய். பாகற்காய், பாகல் எல்லாமே நமக்கு ஒன்று தான். இனி பாகற்காயை பற்றிய ஓர் அறிமுகம். பாகற்செடி கூட்டிலைகளையும் மஞ்சள் நிற மலர்களையும் சொரசொரப்பான நீண்ட உருண்டை வடிவ காய்களையும் உடைய மென்மையான பற்று கம்பிகளை உடைய ஏறு கொடியினம் இது. தமிழகமெங்கும் பயிரிடப்படுகிறது. கொம்பு பாகல், மிதி பாகல் என இரு வகை உள்ளன. காய்கள் கசப்பு சுவை உடையவை, சமைத்துண்ண பயன்படுகின்றன. பாகலுடைய இலை, காய், பழம் ஆகியவை மருத்துவ பயனுடையவை. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த பாகல் இனம் கொடிபாகல், அதாவது கொம்பு பாகல் என்று சொல்லலாம். மிதிபாகலுடைய காய் வடிவம் என்பது மிகச்சின்னதாக இருக்கும். இப்போ நவீன ரகமான பாகற்காய்களெல்லாம் நீங்கள் நிறைய பார்க்கலாம். ஒரு ஒரு பாகற்காய் வந்து அரை கிலோ அளவிற்கு பெரிதாக வளர்க்கப்படுகிறது. இவையெல்லாம் அந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஹைப்ரிட் என்று சொல்லக்கூடிய அந்த வகை இனத்தைச் சேர்ந்தது. நாட்டுப்பாகல் என்பது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுப்பாகல். இதனுடைய காய் சிறியதாகவே இருக்கும், காய் பெரியதாக இருக்காது. இது கொம்பு பாகல், கொடிபாகல் என்று நாம் இவற்றை அழைக்கலாம். பாகல் நுண்புழு ஒல்லியாகவும் மலமிழக்கும் தன்மை வாய்ந்ததாகவும் நுரையீரலில் பற்றியிருக்கக்கூடிய கோழிகளை அகற்றக்கூடியதாகவும் இருக்கிறது. பாகல் இலைச்சாறு 30 மில்லி இவற்றை நாம் வந்து குடித்தால் வயிற்றில் உள்ள பூச்சிகள் அனைத்துமே இறந்துவிடும். குடலில் இருக்கக்கூடிய புழுக்களை கொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஆயுதம் பாகல். பாகல் சாறாக இருந்தாலும் சரி, பாகல் காயாக இருந்தாலும் சரி, பாகல் பழமாக இருந்தாலும் சரி, மூன்றில் எவற்றை வேண்டுமானால் நாம் ஒரு பூச்சிக்கொல்லியாக நாம் பயன்படுத்தலாம். குடலில் உள்ள புழுக்களை மிக எளிதில் அகற்றக்கூடியது பாகல். பாகல் இலைச்சாறு 100 மில்லி வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வர சிறுநீரில் உள்ள அதிகபட்ச சர்க்கரையினுடைய அளவை நாம் குறைக்கலாம் என்று, அதாவது நாள்பட்ட ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கொள்வதன் விளைவாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை நாம் இந்த இலைச்சாறு சாப்பிடுவதன் வாயிலாக குணப்படுத்தலாம். குறிப்பாக இது இரத்தத்தில் உள்ள சிறுநீரில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு என்பது நீரழிவு நோயை தான் அப்படி சொல்கிறார்கள். ஆக பாகற்காயை வந்து நாம் வந்து தொடர்ந்து சாப்பிடுவதன் வாயிலாக, இப்போ நாம் சொன்னவாறு இந்த இலையினுடைய சாறை வாரம் 1 மில்லி நாம் வந்து 100 மில்லி பருகுவதன் வாயிலாக நீரிழிவு நோயை நாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம். பாகல் இலையை விளக்கெண்ணெயில் வதக்கி கட்டி வர 40 நாளில் வெளி மூலம் தீரும். உள் மூலம், வெளி மூலம், முள் மூலம், சீழ் மூலம், கொடி மூலம், இப்படி பல்வேறு விதமான மூலங்கள் இருக்கின்றன. இவற்றை நாம் குறிப்பிடுவது வெளி மூலம். இந்த வெளி மூலத்திற்கு பாகல் இலையை விளக்கெண்ணெயில் வதக்கி நம்ம கட்டி வந்தோம்னு சொன்னால் மிக சீக்கிரத்தில் அந்த மூல நோய் குணமாகும். மிதிபாகல் பழம் என்பது மிகச்சிறப்பு வாய்ந்தது. மிதிபாகலுடைய இலை, நாவல் பொட்டை ஆகியவற்றின் சாறு காலையில் 30 மில்லி வீதம் குடித்து வர 40, 80, 120 நாட்களில் மதுமேகம் தீரும். இறைச்சி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இந்த மருத்துவ முறையை பின்பற்றினால் என்னை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த நோய் வந்து எளிதில் தீரும். பாகல் இலை சாற்றை தடவை உள்ளங்கால் எரிச்சல் தீரும். சிலரை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் உள்ளங்கால் எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது நோய் இருக்கான்னு சொன்னால் நோய் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை பல்வேறு விதமான நோய் கூறுகளினுடைய அந்த குறியாக கூட அது இருக்கலாம். உள்ளங்கால் எறிவதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கலாம். அதாவது வாத நோய்கள் கூட அவற்றினுடைய அறிகுறியாக கூட அது இருக்கலாம். ஆக நோய் எதுவாக இருந்தாலும் சரி, அவற்றை நாம் வந்து இலைச்சாற்றை வந்து தடவுவதன் வாயிலாக அந்த உள்ளங்கால் பற்றி இருக்கக்கூடிய அது எரிச்சலை தணிக்கலாம். பாகற்காயை வற்றலாக்கி வறுத்து சாப்பிட்டு வர மூலம் காமாலை, கல்லீரல், மண்ணீரல் இது சார்ந்த நோய்கள், பாதிப்புகள்,
குறைபாடுகள் அனைத்தும் தீரும். பாகற்காயில் கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய, காட்சியை பலப்படுத்தக்கூடிய, கண்களுக்கு ஊக்கமூட்டக்கூடிய வைட்டமின் ஏ சத்து உள்ளது. நாம் பாகற்காயை தொடர்ந்து சாப்பிடுவதன் வாயிலாக கண்களை நோயிலிருந்து நாம் பாதுகாக்கலாம். அதுபோல் பாகற்காயில் வைட்டமின் சி சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய உள்ளன. பாகற்காய் செரிமானத்தை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. பாகற்காயில் பீட்டா கரோட்டின் அதிகமாக உள்ளது. பாகற்காய் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுகிறது. குடித்து குடித்து குடல் வந்து போன மது அடிமைகளுக்கு பாகற்காய் மிக சிறப்பான மருந்தாக இருக்கிறது. குறிப்பாக குடித்து பழுதான ஈரல்களை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது பாகற்காய். எனவே ஈரல் நோய்களை குணப்படுத்துவதற்கு நாம் பாகற்காயை உணவாக பயன்படுத்தலாம். நாள்பட்ட ஆஸ்துமா என்று சொல்லக்கூடிய இசிவு நோய், தீராத மார்பக சளி, விடாத இருமல், இப்படி நுரையீரல் தொடர்பான பல்வேறு நோய்களை எளிதில் குணப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது பாகற்காய். பாகற்காயை உணவில் தொடர்ந்து நாம் சேர்த்துக்கொள்வதன் வாயிலாக நுரையீரல் தொடர்பான நோய்களை குணப்படுத்தலாம். அதுபோல் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள நீரிழிவு நோயாளிகள் தொடர்ந்து பாகற்காயை உணவில் சேர்த்துக்கொள்வதன் வாயிலாக நீரிழிவு நோயை நாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம். பாகற்காயை தொடர்ந்து நாம் சாப்பிடுவதன் வாயிலாக சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய, எளிதில் கரைய இயலாத, பல்வேறு வேதியியல் பண்புகளை கொண்ட சிறுநீரக கற்களை எளிதில் உடைத்தெறிவதற்கு நாம் பாகற்காயை தொடர்ந்து உணவில் சேர்த்துக்கொள்வதன் வாயிலாக அந்த சிறுநீரக கற்களை நாம் கரைக்க இயலும். அதுபோல் இந்த கொழுப்பு சத்துக்களை குறைப்பதற்கு தனியாக ஆங்கில மருத்துவத்தில் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்பவர்களை பார்க்கிறோம். அவர்கள் பாகற்காயை உணவில் தொடர்ந்து சேர்த்துக்கொள்வதன் வாயிலாக கொலஸ்ட்ரால் டேப்லெட்டை நாம் வந்து குறைக்கலாம். ஆன்டி கொலஸ்ட்ரால் டேப்லெட்டை குறைப்பதற்கு நாம் பாகற்காயை உணவில் சேர்த்துக்கொள்வதன் வாயிலாக அதற்கு தீர்வு காணலாம். அடுத்து புற்றுநோயை குணப்படுத்துவதில் பாகற்காய் மிக சிறப்பாக செயல்படுகிறது. குறிப்பாக கணைய புற்றை குணப்படுத்துவதில் பாகற்காய் மிகச் சிறப்பாக செயல்படுவதால் புற்றுநோயை குணப்படுத்துவதற்கு நாம் பாகற்காயை தொடர்ந்து பயன்படுத்தலாம். அதுபோல் பாகற்காயினுடைய இலைச்சாற்றை விஷமுறிவாக பயன்படுத்தலாம். எந்த விதமான பூச்சிக்கடியாக இருந்தாலும் சரி, அதிகபட்ச விஷத்தன்மை வாய்ந்த பாம்புகளாக இருந்தாலும் சரி, முதல் உதவியாக பாகற்காய் இலையினுடைய அந்த இடித்து சாரெடுத்து நாம் இந்த விஷத்தை முறிப்பதற்கு, குறிப்பாக பாம்பு கடித்தால் கூட முதல் உதவியாக இதனுடைய சாற்றை உள்ளே பருக செய்து பின்பு நாம் வந்து ஆங்கில மருத்துவத்தை கூட நாம் நாடலாம். விஷமுறிவை ஏற்படுத்துவதில் மிக அற்புதமாக செயல்படுகிறது பாகற்காய் இலையினுடைய சாறு. அதுபோல் ப்ளீடிங் என்று சொல்லக்கூடிய அந்த இரத்தப்போக்கை கட்டுப்படுத்துவதிலும் மிகச்சிறப்பாக செயல்படுகிறது பாகற். இரத்தப்போக்கு அதிகமாக அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பாகற்காயை தொடர்ந்து உணவில் சேர்த்துக்கொள்வதன் வாயிலாக நாம் இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தலாம். அதுபோல் உடல் ரீதியாக நோய் எதிர்ப்பு குறைவாக உள்ளவர்கள், உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த விரும்புபவர்கள் அன்றாடம் அவர்களுடைய உணவில் வந்து பாகற்காயை சேர்த்துக்கொள்ளலாம். அல்லது கிடைக்கும்போது நாம் அவற்றை வந்து உணவில் சேர்த்துக்கொள்வதன் வாயிலாக உடலின் நோய் எதிர்ப்பு ஆற்றலை பயன்படுத்தலாம். பெரு நோய் தொற்றுகளின் காலம், அந்த காலத்தை நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழலில் நாம் வந்து நமது உடலை மிக நோயிலிருந்து பாதுகாத்து கொள்ள பல்வேறு வகையான இயற்கை உணவுகளை நாம் உண்டு பலன் பெறலாம். அந்த இயற்கை உணவுகளில் முதன்மையானது பாகற். பாகற்காயை வந்து நாம் தொடர்ந்து சாப்பிடும் வகையில் குடற்புழுக்களை முதற்கொண்டு கணையப்புற்று வரைக்கும், மூலத்திலிருந்து பெரும்பாடு வரைக்கும், இப்படி பல்வேறு விதமான இக்கட்டான மிக சிக்கல் வாய்ந்த கடுமையான நோய்களை கூட குணப்படுத்துவதில் மிகச்சிறப்பாக பங்காற்றக்கூடியது பாகற். பாகற்காய் மட்டுமல்ல, அது அற்புதமான ஒரு மூலிகை மருந்து. எனவே நாம் இவற்றை வந்து இதனுடைய கசப்புத்தன்மை கொண்டு பயப்படாமல் தொடர்ந்து பாகலை நாம் வந்து உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலமாக இந்த மருத்துவ பலன்கள் அனைத்தையுமே நாம் வந்து பெறலாம். தொடர்ந்து பாகற்காயை உணவில் சேர்த்து தொடர்ந்து நாம் வந்து பலன் பெறுவோம். தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிகளை பாருங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.